செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 27ஆம் தேதி பிளவ ஆண்டு புரட்டாசி 11ஆம் நாள் தேய்பிரை சஷ்டி இன்றைக்கு சோமவாரம். சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூரிய உதயம் 6:03 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 2:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:27 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் விசாகம் மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி என்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்பொழுது அமையும். வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிஸ்னஸுக்கு ஒரு ஏற்றமான நாள். வேலை கிடைக்கும். நல்ல குணவதியான மணப்பெண் உங்களுக்கு கிடைப்பாள். ரிஷபராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். மூத்தவுடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது சொத்து வாங்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. வீடு, அப்பார்ட்மெண்ட் இல்லைனா லேண்டு, காலிமனை, இது மாதிரியான இடத்தை இப்பொழுது நீங்கள் தேர்வு செய்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். ரிஷபராசி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான நம்பிக்கையும் லட்சியமும் உண்டாகும். வாழ்க்கை துணையவருடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சியம் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கடகராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த சில செயல்கள் முடிவடைவதில் காலதாமதம் உண்டாகும். விரயங்களின் மூலம் சேமிப்புகள் குறையும். நெருக்கமானவர்களின் மூலம் கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம். தேவையில்லாமல் அகலக்கால் வைக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிம்மராசி அன்பர்கள் இறங்கினால் உங்களுக்கு லாஸ் தான் மிஞ்சும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9.
உங்கள் மனைவி எப்பொழுதும் உங்களை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள், அது இப்பொழுது நிரந்தரமாக ஆகிவிடும். பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பணத்தை விட்டீங்கன்னா. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது விரயங்கள் உண்டாகும், ஜாக்கிரதையாக இருங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள், அது பண விஷயமாக இருக்கலாம் அல்லது லேண்டு சம்பந்தமான சில விஷயங்களில் இருக்கலாம், இந்த வீடு அது மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம். மாமனார் மாமியாரிடம் சில நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஏற்படும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்மராசி என்பர்கள், கன்னியாராசி என்பர்களை சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும், உடல் தோற்றப்பொழிவு மேம்படும், சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும், மக்கள் தொடர்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், நண்பர்களின் வழியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இது அமையும். கன்னியாராசி அன்பர்கள், சினிமா துறையில் சாதிக்கக்கூடிய நேரம் இது. எப்படி சார் சினிமா துறையில் சாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் ஆதிபத்தியம், புதன் நாளே அது பெருமாள், பெருமாள்னு வந்துட்டாலே இந்த கிரானைட்டு, குவாரி, மணல், மிகப்பெரிய மவுண்டைன்ஸ், இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம். சினிமா துறை, கலைத்துறை, நடனம் எல்லாமே வந்து பெருமாள் சம்பந்தப்பட்டது. கலைத்துறையினாலே அது பெருமாள் வந்துடும். பெருமாளை வணங்குகிற பொழுது அவரை நினைத்து செய்கின்ற வேலை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கன்னியாராசி அன்பர்கள் அடுத்த கட்ட போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், மொத்தம் 3 டெம்பிள் இருக்குது. வானமாமலை தோத்தாத்ரி பெருமாள், 1 சுயம்பு சேத்திரம் அது, 2 வந்து ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள், 3 திருப்பதி. இந்த 3 என்ன சார் விசேஷம் அப்படின்னு பார்த்தா, 3 பெருமாள் தான், 3 திவ்ய தேசம். திவ்ய தேசத்துலேயே மிகப்பெரிய திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கம். எல்லா பெருமாளும் உறங்கக்கூடிய இடம் வந்து திருவரங்கம். அந்த திருவரங்க ரங்கநாதரை தரிசனம் செய்கிற பொழுது நீங்கள் நினைத்ததை நடத்தி வைப்பார். அதுவும் கலைத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னா 3 டெம்பிள் ரொம்ப முக்கியம். ஸ்ரீரங்கம், திருப்பதி, வானமாமலை தோத்தாத்ரி பெருமாள், இந்த 3 நீங்கள் வணங்குகிற பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழி கிடைக்கும். பெருமாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்வார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 நடிப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அந்த ஃபீல்டுலேயே கடைசி வரைக்கும் நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு பெருமாளுடைய அனுக்கிரகம் இருக்கணும். பெருமாள் அனுக்கிரகம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பெருமாளை சரணாகதி அடையணும். எவன் ஒருவன் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆண்டாளை வணங்குபவர்களாக இருந்தாலும் சரி, பெருமாளை வணங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஈசனை வணங்குபவராக இருந்தாலும் சரி, சமயபுரம் மாரியம்மனை வணங்குபவராக இருந்தாலும் சரி, சரணாகதி இஸ் மஸ்ட். முருகரை வணங்குபவராக இருந்தாலும் கூட சரணாகதி என்பது மிகப்பெரிய உச்சகட்டம். நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சரணடையும் பொழுது அவர் உங்களுக்கு அனைத்தையுமே நடத்தி கொடுப்பார். அதில் ஃபஸ்ட்டு முதன்முதன்மையான உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா பெருமாள், 2 முருகர். மிகப்பெரிய விஷயம், முருகரை வணங்கினோம்னா லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக வச்சுருப்பார். அது மாதிரியான விசேஷமான தெய்வம் கந்த கடவுள். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சார் எனக்கு வந்து அர்த்தம் தெரியல அப்படின்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, கந்த சஷ்டியை டெய்லியும் ஒரு தடவை நீங்கள் வந்து படிக்க படிக்க உங்களுடைய மனது தூய்மை அடையும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து படிக்கிறீங்களோ உங்களுடைய சொல் பலிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். சவாலான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். புதிய பயிற்சிகளில் தொடர்பான விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவீர்கள். வியாபார பணிகளில் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான நாளாக இது ஏற்படும். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். கால்நடைகள் சார்ந்த பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளின் மூலம் தனவரவுகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். நினைத்தது நடக்கும், வெற்றி கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசனம் செய்து வாருங்கள். வேல் பூஜை செய்யுங்கள். உங்களுக்கு நன்மையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். கும்பராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் ஈடேறும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் செல்வாக்கு மேம்படும். குணநலன்களின் மூலம் அனைவரிடத்திலும் நட்புகளை உருவாக்குவீர்கள். ஆடை ஆபரணங்கள் தொடர்பான எண்ணங்கள் இன்றைக்கு மேம்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்மையான நாள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக இன்றைக்கு உங்களுக்கு அமைந்துவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். வாழ்க வளமுடன்.